தன்னை வந்து அடுத்த மடாயுதின்னு சொல்லிக்கொண்டு சில சமூக விரதிகளை சேர்ந்து அவரை அந்த பணியிலிருந்து நீக்கிவிட்டார். இனி எதிர்காலத்தில் கங்கதார சுவாமிகள் இந்த மடத்துக்காகவோ இல்லாமல் மட இந்த கமிட்டி புதுசாக இன்னையிலிருந்து கமிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கமிட்டி வந்து இன்னையிலிருந்து அந்த கமிட்டியோட முதல் கூட்டம் நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ பழைய கமிட்டின்னு எடுத்தாச்சு, அவரும் தப்பு பண்ணிட்டோம். நம்மளுக்கு தெரியாது பணா 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 விஷயத்தில் நாங்களும் கேட்கலாம். எல்லாரும் கேட்டு பணா வேணும் பணம் எங்கே இந்த பணம் கொடுக்க முடியும், 120 கோடி எங்கே இருக்கும், நாங்கள் பணம் எல்லாம் பணமே பார்க்கல, எங்கே வர முடியும், நான் எங்களை கொடுக்க முடியும். அதுக்காகி அவன் சேர்ந்துட்டும் மடத்தள்ளி மத்து முறிப்பிடி காவி போட்டுட்டும் அவன் சன்னியாசியாக கல்யாணம் முடிச்சது பிறகு கல்யாண காவி அந்த பாதரட்சப்போட சமயத்தில் நான் பிடிக்காத எல்லோரும் நிர்வாகப்பட ஒப்பிடிச்சிட்டோம். அவர் முன்னாடியே வேண்டாம் பழைய இதை எடுத்துட்டோம். புதுசாக நான் போட்டிருக்கேன், இவர் கூட நான் போவோம். எந்த விஷயத்திலும் அவங்க கங்காதரன் பேச்சே எடுத்துக்கூடாது, யாரோ தொடர்பு எடுக்கக்கூடாதுன்னு அந்த சாமி பற்றி நான் இது பண்ணிவிடுவோம். அது வேண்டாம் வேண்டாம் அந்த பற்றி என்னை பேசுறது வேண்டாம். இப்போ கபடி எத்தனை பேர் சார் போட்டிருக்கீங்க சுவாமி? 22 பேரும். அந்த 120 கோடி வேணும்னு சொன்னது யாரு?